எல்லாருக்கும் சிக்ஸ் பேக்குன்னா நான் கூட சொல்லுவேன், என்னடா சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக்குங்கிறாங்களடா, பெரிய கஷ்டமாக இருக்கடா, அஞ்சாறு செங்கல் ரெண்டு சிமெண்ட் கொண்டாந்து மல்லாக்கு படுத்துக்கிறேன் கட்டி விட்டுருங்கடா அப்படின்னு. அதுக்கு பயிற்சி எடுக்கும்போது தான் தெரியும், அது ஒரு சித்திரவதை கூடத்தில் வச்சு கொள்ளுவாங்க, தண்ணி குடிக்காத சோறை திங்காத, அந்தப்போ நம்ம கண்ணு முன்னாடி பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப இருக்கும் சொந்தக்காரன் போறான், எப்ப அன்னைக்கு விருந்துப்பான், இப்ப பாருங்க என் தம்பி கருணாஸ் அண்ணே சமைச்சிருக்குனே சாப்பிட போகணும்னேங்கிறான், எனக்கு என்ன பண்றது பழைய மாதிரி இருந்தா சரி வாடா போலாம்ங்கிறான். இப்ப மூணு நாலு மாசம் ஆச்சு சோறுன்னு ஒண்ண கண்ணில் பார்த்து அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. இப்ப அது மாதிரி அவன் இந்த நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கு, பின்னாடி இருக்கிற உழைப்பு, ஆறு மாத கால உழைப்பு, சோறு திங்காம தண்ணி குடிக்காம அந்த கட்டுப்பாடாக தன் உடலை வந்து ஒரு சிப்பி போல செதுக்குவது என்பது சாதாரணம் இல்லை. எல்லாரும் நினைக்கலாம் காமெடி நடிகர் தானேன்னு, நடிகன் கதாநாயகனுக்கு தான் சிக்ஸ் பேக் இருக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கும்போது ஏத்த இறைக்கிற மூட்டை தூக்குற உழுதுட்டு வர்றாங்க சித்தப்பன் பெரியப்ப மாமச்சினனுக்கெல்லாம் வயிறு கட்டி கட்டியா இருக்கு, அப்ப தெரியல அது சிக்ஸ் பேக்குன்ட்டு. சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லாம் போயிட்டு வர்றவங்க தொந்தியும் தொப்பமா வருவாங்க, இந்த வார உடனத்தை உள்ள ஊரா நாட்டில் போய் கொழு கொழுன்னு வந்திருக்கான், எப்படி இருக்கான்ட்டு. நாங்க உடல்ல போய் விளையாண்டு கால்பந்து கபடியெல்லாம் விளையாண்டு உள்ளியா இருப்போம், இங்க வேற ஈக்குச்சி மாதிரி தேவாங்க மாதிரி நெஞ்சலும் போட்டு போய் திரியடா நீ, அவனை பாரு உடனே எப்படி தொந்தி தப்பமே அப்படி இருக்கான் அப்படின்னு இப்பத்தான் தெரியுது. அடையோ அது கேவலங்கிறது இப்பத்தான் தெரியுது நமக்கு, இது ஒரு சமூக முரண்டானே. கடற்கரையில காலையில தொப்பையை குறைக்க நடக்கிறவன்கிட்ட தான் பசிக்கு கையேந்திக்கிட்டு இருக்க பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், இது ரெண்டு சமூகத்துல தான் இருக்குது. இப்போ என்ன செய்யறது, அதனால என்னுடைய தம்பிக்கு என் உளப்பூர்வமான பாராட்டு. அதை பாராட்டின எல்லா கதாநாயகனையும் சொன்னான், அண்ணனை சொல்ல நான் அவனை அழைச்சி பாராட்டினேன், ஏன்னா நான் பட்டுக்கிட்டு இருக்க பாடு எனக்கு தான் தெரியும், என் தம்பி அந்த அளவுக்கு ஒரு ஒரு நகைச்சுவை நடிகன் நம்ம பார்க்கக்கூடாது. அவன் ஒரு தமிழன் ஒரு வீரன், அவனுக்குள்ள ஒரு கதாநாயகன் இருக்கான், என் தம்பி வில்லனா நடிச்சிட்டான வில்லனா அவனுக்குள்ள ஒரு கதாநாயகன் இருக்கான். சொன்னார் பாருங்க என் தம்பி ஷாம் சொன்ன பாருங்க, பிறர் கஷ்டம்னா அடுத்தவன் கண்ணீரை துடைக்க விரல் நெட்டுகிற ஒவ்வொருவனும் கதாநாயகன் தான். கதாநாயகன் கட்டி பிடிச்சு பாடுற மட்டும் இல்ல தம்பி கதாநாயகன், அவன் இல்ல பேச முடியாதவனுக்காக பேசுகிறவன், பார்வற்றவனுக்காக பார்க்கிறவன், நடக்க இயலாதவனுக்காக நடக்கிறவன், ஒவ்வொருவனும் கதாநாயகன் தான் இந்த சமூகத்துல. அது அப்படி பார்த்தா இந்த இதுல எங்க அண்ணன் வேலராமூர்த்தி தான் என்னுடைய கதாநாயகன், பல லட்சக்கணக்கான மாந்தர்களுடைய வலியை உணர்வை தாங்கி நடந்து போற ஒரு பெரிய கதாநாயகன் என்னுடைய அண்ணன் வேலராமூர்த்தி அவர்கள். இது என் தம்பி மேல சுரேஷ் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில பாசமும் அன்பும் மீதி. மூணு தம்பிகள் மூணு பேரும் ஒவ்வொரு துறையை பிரித்து கொண்டாலும் திரை உலகில அவன் பெரிய ஆளுமை செலுத்தி வெல்லணுங்கிறதுல எனக்கு அளப்பெரிய ஆசை. அப்படிதான் சொல்லணும், ஒரு பேராசையனோட சொல்லணும், ஒருத்தன் குழந்தைகள் நல்ல மருத்துவர், அவன் யோசிக்கிறான் மனிதனுக்கு மருத்துவம் பார்க்கறதோட சமூகத்துக்கு மருத்துவம் செய்யறது வேலைன்னு அந்த வேலையை விட்டு என்னோட வந்திருக்கான், 24 மணி நேரமே என்னோட கிடந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு போராடி கொண்டிருக்கான். ஒருத்தரவை சுரேஷ் மட்டும்தான் திரை உலகில், தமிழ் திரை உலகில பெரிய நடிகனா வர்றதுக்கு முன்பு மலையாள திரை உலகில் மிகப்பெரிய நடிகனா வந்துடும் போல் இருக்குது. மம்முட்டி மோகன்லால் அவர்களோட நடித்து கொண்டிருக்கிறான், அதோட தனிப்பட்ட முறையில் கதாநாயகனாகவும் நடித்து கொண்டிருக்கான். அங்க நடிக்கிறதுல என்னன்னா குறுகிய காலத்தில் படங்களை எடுத்து விடுவார்கள், சிறந்த கதை அம்சம் உள்ள படங்களை எடுப்பார். அது அவர் எடுத்த முதல் படத்தை சுஜித் அவர் எடுக்கார், அது அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எடுத்தது. அவ்வளோ பெரிய படைப்பாளிகள் அந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட போகும்போது அவனுக்கு நடிப்பு என்ன என்னன்னு பக்கம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம், எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் மம்முட்டி அளவுக்கு சிறந்த நடிகர்கள் நான் பார்க்கல, ஒரு மிக இல்லாத மிக இயல்பான நடிப்பு,
The Nadipo, a dinger than the Electrinji, a Mahindra and a Yasuluar and Sulanga. You don't act my film, just behave my character. You Nadika, a character of all. Other than Agachir and the Nadipo Nadikir, Tiria, or the Nadikra, Nadikra under the Walder. Nijatala Pasatita Kadarika the Alva Tirela Pasatita Alding in a war writing draw. Tirela Pri Kayakitin in the Alva in a settled performance. They are Allah Varlada. How much money you did?